எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரதி ஹரிஷ். நான் ஆதர்ஷ் வித்யா கேந்திரால டீச்சராகிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு வந்து இந்த ஒரு கோர்ஸை சார்கிட்டக்க இதை பற்றின விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் சார்கிட்ட மீட் பண்ணோம். இந்த பிரெயின் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து என்னமோன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் சார் வந்து ராகேஷ் சார் வந்து எனக்கு அதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பையனுக்கு என்ன இடத்துல கோர்ஸ் சூஸ் பண்ணணும், அவனோட ஃப்யூச்சரை எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்டிப்பாக நான் இதை என்னோடய பேரண்ட்ஸுக்கு, என் ஸ்கூலில் இருக்கக்கூடிய என் பேரண்ட்ஸுக்கு, என் பையனோட கிளாஸில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் வந்து ரீச் பண்ணுவேன். இதை வந்து ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மதராக மற்ற பிள்ளைங்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பிளாங்காக இருந்தேன். டீனேஜில் உள்ள பையன், அவனோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், அவனோட ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப பிளாங்காக தான் இருந்தது. ராகேஷ் சார் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குது. ஓ, இந்தந்த மாதிரிப்பட்ட நேச்சரில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்தந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்கள நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சார் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப லைஃப்பில் எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஐடியா கிடச்சிருக்குது எனக்கு. அது இல்லாமல் என்னோட ஆசைக்கு வேண்டி கொண்டு போய் என் பையனை ஒரு கோர்ஸில் தள்ளி அந்த இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். பையனுக்கு எது வரும், எந்த ஃபீல்டில் போனால் அவர் நல்லா ஷைன் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தெரிஞ்சாச்சு. இனிமே அதில் எப்படி ஃபார்வர்ட் பண்ணி போகணுங்கிறது தான் எங்களோட டாஸ்க்கு. தேங்க்யூ.